பெண் பார்க்க வந்திருந்தார்கள். ஜாதகங்கள் ரொம்ப பிரமாதமாக பொருந்தி இருந்தன. தருவர் மூலமான ஏற்பாடுதான் என்றாலும் ஏதோ கடனே என்றில்லாமல் கடமையே என்று தன் பொறுப்பை நிறைவேற்றியிருந்தார் தரணர். அவர் கொடுத்த பையனின் ஜாதகத்தை தங்களுடைய குடும்ப ஜோசியரிடம் கொண்டு காண்பித்த போது, சேகர், அற்புதமான பொருத்தம், இந்த வாய்ப்பை நழுவ விட்டுடாதீங்க. ரெண்டு பேருக்கும் அந்யோன்யம், ரெண்டு பேரோட நீடித்த கல்யாண ஆயுள், அவங்களோட வாரிசுகள் எல்லாமே அமர்க்கலமா அமையும்னு ரெண்டு ஜாதகமும் சொல்லுது. அதனால படிச்சுன்னு முடிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் சேகர். பையன் ஜோராகவே இருந்தான். வெளிர் நீல முழுக்கை சட்டையும் அடநீல பேண்டும் அவன் சிவந்த வேலிக்கு பொருத்தமாகவே இருந்தன. உடன் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தார்கள். அப்பாவின் தூய வெண்ணிற சட்டை, வேட்டி, தடித்த பிரேமிட்ட மூக்கு கண்ணாடி, கைவிரலில் ஜொலித்த மோதிரம் எல்லாமே மெழுக்காக இருந்தன. அம்மாவும் உயர் அந்தஸ்தான தோரணைக்கு சற்றும் குறைந்தவளாக தெரியவில்லை. கமலாவின் அப்பாவுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. வந்தவர்களை வரவேற்கும் சாதாரண பேச்சில் கூட நடுக்கம் இருந்தது. காதிலும் மூக்கிலும் கழுத்திலும் கைகளிலும் ஜொலிக்கும் அந்த அம்மாவின் வயிறழகிகள் தான் அகலக்கால் வைத்து விட்டதை உணர்த்தின. 50 வயது மதிக்கத்தக்க அந்த அம்மா உடுத்தியிருந்த அதிநவீன பட்டுப்புடவை அவரை பார்த்து அலட்சியமாக சிரிப்பது போலிருந்தது. வந்தவர்களை ஹாலில் உட்கார வைத்துவிட்டு உள் அறையில் கையை பிசைந்தபடி நின்றிருந்த மனைவியிடம், கயல் இவ்வளவு பெரிய இடம் என்று தரகர் சொல்லவே இல்லையே, நம்மால் சமாளிக்க முடியுமா என்று கேட்டார். நம் நிலைமையை பற்றியும் தரகர் அவர்களிடம் விவரமாக சொல்லியிருப்பார். தைரியமாக இருங்கள், தன் படபடப்பை மறைத்தபடி சொன்னார் கயல். கமலாவுக்கு பின்னால் புஷ்பா, நிலா என்று வரிசையாக அடுத்தடுத்து காத்திருக்கிறது. முதலில் ஒன்றை அனுப்ப முடிகிறதா என்று பார்ப்போம், அப்புறம் அடுத்ததுகளை பற்றி கவலைப்படலாம். ஹாலில் பையனின் அப்பா லேசாக கணித்தார். இதோ இதோ வந்துட்டேன், கயல் கமலா கிட்ட டிஃபன் கொடுத்தனுப்பு என்று கூறியபடி ஹாலுக்கு வந்தார் கமலாவின் அப்பா சேகர். எனக்கு மாமா வரப்போறார் டி என்று தன் தோழியிடம் சொல்லியபடி உள்ளே வந்த 10 வயது நிலா ஹாலில் இருப்பவர்களை பார்த்துவிட்டு வெட்கத்துடன் பாவாடியை கையில் தூக்கி கொண்டு உள்ளே ஓடினாள். ஜன்னல் வழியாக 15 வயது புஷ்பாவின் முகம் தெரிந்தது. அவள் மனசுக்குள் பரவாயில்லை, கமலா லக்கிதான் என்று பாராட்டினாள். பையன் சுரேஷ் எல்லாவற்றையுமே கவனித்தான். வாடகைக்கு இருக்கும் வீட்டை கூட எளிமையானாலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறுவது போலிருந்த உட்புற அமைப்பு அவனுக்கு பிடித்திருந்தது. நாணயம், நேர்மையும் ஏழ்மையும் கூட இருந்தால் அங்கே பரிபூர்ண சந்தோஷம் நிலவாது என்பதை புரிந்து கொண்டான். கமலா வந்தாள். தான் ஏற்றி வந்த பலகார தட்டை ஸ்டோலின் மேல் வைத்துவிட்டு படபடக்கும் இதயத்துடன் அவர்களை நமஸ்காரம் செய்தாள். இங்கே உட்காரம்மா என்றார் தரகர். ஒரு கைதியை போல் குனிந்ததலை நிமிராமல் உட்கார்ந்தாள் கமலா. சுரேஷின் அம்மா தன் கூர்மையான பார்வையை கமலா மேல் பதித்தாள். அப்பா பேப்பர் படிக்கும் சாக்கில் ஓரக்கண்ணால் கமலாவை பார்த்தார். சுரேஷோ சுவர்களில் மாட்டப்பட்டிருந்த படங்களை பார்ப்பது போல பாவனை செய்தான். வைர மூக்குத்தி போட வேண்டியிருக்கும் என்று பயந்து பெண்ணுக்கு மூக்குத்தி குத்தாமலேயே விட்டுவிட்டீர்களா? சுரேஷின் அம்மா திடுதிடுப்பென்று கேட்டாள். இல்லை இல்லை, கல்யாணத்தின் போது கூட குத்தி கொள்ளலாம். நல்லா இருக்கு நீங்க சொல்றது, மூக்கு குத்திக்கிறது இப்போ ஃபேஷன் இல்லையே என்று கூறி சேகரை தரகர் தற்காலிகமாக காப்பாற்றினார். உண்மைதான், அது அவசியம் இல்லைதான் என்றாள் அம்மா. டிஃபன் எடுத்துக்கோங்க. கமலாவின் அம்மா உள்ளிருந்து சற்று எட்டி பார்த்து உபசரித்தாள். சம்பிரதாயங்கள், லௌகீக விஷயம் தரகர் ஆரம்பித்தார். அதற்கு முன் பையனுக்கும் பெண்ணுக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்திருக்கிறதா என்று தெரிய வேண்டும் என்று அப்பா சுரேஷை பார்த்து என்னடா என்று கேட்டார்.
அவன் வெட்கத்துடன் சிரித்தபடி தன் சம்மதத்தை சொன்னான். கமலா போன்ற அழகி அவனுக்கு கிடைக்க வேண்டும். தன் எக்ஸிகியூட்டிவ் பதவிக்கு அழகான மனைவி கிடைத்தால் பெரிய சொசைட்டியில் எப்பேற்பட்ட மரியாதை. அப்புறம் என்ன, தரகர் அம்மாளை பார்த்தார். அம்மா கொஞ்சமும் தயங்காமல் தன் டிமாண்டுகளை சொன்னாள். வரதட்சணை 50,000. வைரத்தோடு மூக்கு குத்தாவிட்டால் பரவாயில்லை. எவர் சில்வர் பாத்திரங்கள் 10,000 ரூபாய்க்கு, வெள்ளி பாத்திரங்கள் மொத்தமாக 2 கிலோ வைத்தால் போதும். கல்யாண சாப்பாடு அமர்க்கலமாக இருக்க வேண்டும். கல்யாணம் பண்ணும் சத்திரம் சுமாராக ஆனாலும் இருக்க வேண்டும். எங்கள் பக்கம் 200 பேராவது வருவார்கள். ஆ, மறந்துட்டேன், மாப்பிள்ளை டிரெஸ்ஸுக்கென்று தனியே 10,000. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொடி பொடியாய் நொறுங்கிக் கொண்டிருந்தார் சேதர். நொறுங்கிக் கொண்டே கையிருப்பு பிராவிடன்ட் ஃபண்டில் கிடைக்கக்கூடிய கடன், மனைவி நகைகளின் மதிப்பு, ஊரில் உள்ள 4 கோட்டை வரப்பாடு, நிலத்தின் விலை, நண்பர்கள் கொடுக்கக்கூடிய கடன், எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தார். பிறகு சொன்னார், வந்து பண்ணிடலாமே, எல்லாம் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் உள்ளே போனார். கயல் என்று பதறினார். கொஞ்சம் இருந்தால் அழுது விடுவார் போலிருந்தது. சரி என்று சொல்லுங்கள், பெரிய வரன் போனால் வராது, அடுத்ததுகளுக்கு பகவான் ஏதாவது வழிவிடுவான். கயலின் கண்களிலும் நீர் தலைமை விட்டது. உழைத்து உழைத்து கண்ட பலன், சேர்த்த பணம் எல்லாம் இப்படி ஒரேடியாக போய்விடுமா என்ன? எப்படி பார்த்தாலும் குறையுமே கயல். வரதட்சணை பணத்தை மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் தருவதாக சொல்லி பாருங்களேன். என்னவோ 2 பேருக்குமே பேர பேசுவோம், குறைப்போம், கெஞ்சுவோம் என்று தோன்றவே இல்லை. அடுத்ததுகளுக்கு பண்ணும் போது தோன்றுமோ என்னவோ. அனுபவம் தானே அறிவு. சேகர் திரும்பி வந்தார். வெளியே வந்தவர் சொன்னார், வரதட்சணையிலேயே பாதி இப்போது தருகிறேன், மீதியை கல்யாணம் முடிந்த பிறகு தருகிறேன். அவர் கெஞ்சுவதை பார்த்த கமலாவுக்கு பொங்கி பொங்கி கோபம் வந்தது. மூக்கு நுனி சிவந்து விட்டது. தரகர் நிலைமையை புரிந்து கொண்டு, நீ உள்ளே போமா என்றார். கமலா எழுந்தாள். தன்னையே பார்த்துக் கொண்டிருந்த சுரேஷிடம் முகத்தாலேயே சைகை செய்தாள். பிறகு உள்ளே சென்றாள். அவள் எதற்காகவோ தன்னை அழைக்கிறாள், தன்னிடம் ஏதோ பேச விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொண்டான். சுரேஷ், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் கமலாவிடம் கொஞ்சம் தனியே பேசலாமா? சேகரிடம் அனுமதி கேட்டான். ஓ, தாராளமாய் என்று அனுமதி கொடுத்த சேகர் கூடவே என்னவோ ஏதோ என்று கலங்கவும் ஆரம்பித்தார். அரைவாசலில் நின்று சுரேஷின் வருகைக்காக காத்திருந்த கமலாவை பார்த்து அவனுடைய அப்பா தப்பு கணக்கு போட்டார். பெண் வேறு யாரையோ விரும்பறா போலிருக்கு. சுரேஷிடம் இந்த காதல்ல குறுக்கிடாதீங்கன்னு சொல்ல போறா. தரகர் சுரேஷின் அம்மா, கயல், புஷ்பா, நீலா யாருக்குமே ஒன்றுமே புரியவில்லை. வந்து வரதட்சணையின் பாதியை கல்யாணத்துக்கு அப்புறம் தருவதாக அப்பா சொன்னார். கமலா ஆரம்பித்தாள். ஆமாம் என்று சுரேஷ் பதில் சொன்னான். அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளாதீர்கள். என்ன? ஆமா, முழு வரதட்சணை பணத்தையும் தந்தால் கல்யாண பேச்சை தொடரலாம், இல்லாவிட்டால் வேறு இடம் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிடுங்கள். கமலா, ஆமா, அப்பாவின் நிலைமை எனக்கு தெரியும். இந்த ஒரு கல்யாணத்துக்காக எத்தனை பேரிடம் அவர் கடன் வாங்க போகிறார், எப்படியெல்லாம் தத்தளித்து திண்டாட போகிறார் என்றும் தெரியும். இதோ பாருங்கள், என்னை பிடித்து விட்டதாகவும் என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என்று சொல்லிவிட்டீர்கள். அப்பா பேச்சை நம்பி என்னை கல்யாணம் செய்து கொண்ட பிறகு அப்பாவால் பணத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் என் கதி என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னிடம் எப்படி நடந்து கொள்வார்கள்? ஏன், நீங்களே என்னை வெறுக்கலாம். வெறும் பணத்துக்காக தானே இந்த கல்யாணம் என்ற சம்பிரதாயம் வந்து? கமலா, அதனால் தான் சொல்கிறேன், முழு பணமும் கொடுக்க முடியுமானால் கல்யாணம், இல்லாவிட்டால் வேறு இடம் என்று கண்டிப்பாக சொல்லிவிடுங்கள்.
உங்கள் பதவிக்கும் அந்தஸ்துக்கும் இதற்கு மேலே கொடுத்து பெண் கொடுக்கும் இடங்கள் நிறைய உண்டு. நானும் நாள்தோறும் வந்து போகிறவர்களை நமஸ்கரித்து எழுகிறேன். இரண்டு பேருக்குமே அவரவர் தகுதிக்கேற்ப இடம் அமையும். தெளிக்கிட்டார் சுரேஷ். சாதாரண விஷயம்தான், ஆனால் நிச்சயம் இது பூதாகரமாக உருவெடுக்கும் என்று அவனுக்கு தீர்மானமாகப்பட்டது. கமலா, ஐ எம் வெரி சாரி, இவ்வளவு ஆழமாக என்னால் சிந்திக்கவே முடியவில்லை என்று தனதிலுக்கு கூறியவன் அவள் கண்களில் வழிந்த நீரை துடைக்க கை தூக்கி பிறகு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு ஹாலுக்கு வந்தான். அப்பா என்று திடமான குரலில் ஆரம்பித்தான். தான் எவ்வளவு மெதுவாக பேச நினைத்தும் உணர்ச்சி வேகத்தில் கொஞ்சம் சத்தமாகவே பேசிவிட்டிருந்தாள் கமலா. அவள் பேசியது எல்லாம் வெளியே ஹாலில் இருந்தவர்களின் காதுகளில் விழுந்தது. சுரேஷ் மேலும் பேச துவங்கும் முன், நாங்களும் கேட்டோம்பா என்றார் அவன் அப்பா. பிறகு தன் மனைவியிடம் திரும்பி, ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக் கொள்வதை அந்த பெண் விரும்பவில்லை. ஒரே ஒரு உண்மையை சொல்லி அதற்கு பலன் இருந்தால் பண்ணிக் கொள்வது என்று சுத்தமான மனதுடன் இருக்கிறாள். இதோ பார், இவள் தான் எனக்கு மருமகள் என்றார். தப்பு என் பேரில் தான், வியாபாரமா பேச வந்தோ, கல்யாணம் தானே என்று குற்ற மனப்பான்மையுடன் பொதுவாக மன்னிப்பு கேட்டுக் கொண்டாள் சுரேஷின் அம்மா.